இது உங்களுக்கு முதல் படம். முதல் படமே ஒரு வரலாற்று படமா எடுக்கணுங்கிற ஒரு எண்ணம் எப்படி வந்துச்சு? நான் 4 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணோம். அப்போ வரலாற்று இருக்கு, பாண்டியர்களை பத்தின படங்கள் அவ்வளோ இல்லை. நீங்க ஸ்பெசிஃபிக்கா பாண்டியர்களை எடுக்கிறதுக்கு ஏதாவது ரீசன் இல்லை? அதாவது அதுதான் காரணம், சோழர்களை பத்தி தானே நம்ம எடுக்கிறோம். வந்திருக்கு இந்த படத்துக்கு நீங்க எந்த அளவு ரிசர்ச் பண்ணீங்க? அடிப்படையில் நான் வந்து ஒரு ஆய்வாளர் கிடையாது. இல்லை, என்னதான் வரலாற்று படமாக இருந்தாலும் மக்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கும், அதில் கொஞ்சம் கமர்ஷியல் எலமெண்ட். கமர்ஷியல் படம் தாங்க இந்த படம் வந்து, ஒரு 2 மணி நேரம் படம்னா இல்லை 1 மணி நேரம் வந்து. வணக்கம் மக்களே, April 5th ட்ரெய்லர் வெளியாகி இன்னைக்கு மக்கள் மத்தியில் ஒரு பெரிய வரவேற்பை உண்டு பண்ணியிருக்க படம் யாத்திசை. அந்த படத்தோட டைரக்டர் தரணி ராஜேந்திரன் சார் தான் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட படத்தை பற்றின நிறையா தகவலை நாம் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். படம் நல்லா வந்திருக்கு, ட்ரெய்லர் பார்த்தோம், பெரிய வரவேற்பு ட்ரெய்லருக்கு கிடச்சிருக்கு. எப்படி நினைக்கிறீங்க, எப்படி படம் வந்திருக்கு? படம் ரொம்ப நல்லா வந்திருக்குங்க. படம் வந்து மக்கள் பார்க்கணும், நீங்கள் பார்த்துட்டு சொல்லணும் எப்படி இருக்கு என்னன்ட்டு. ட்ரெய்லர் முன்னோட்டத்தோட வரவேற்பு வந்து ரொம்ப ஒரு மகிழ்வான ஒரு இதுதான். ஓகே. படத்தோட பெயர் வந்து யாத்திசை அப்படின்னு வச்சுருக்கீங்க, இதுக்கான அர்த்தம் என்ன? படத்துக்கும் இதுக்கும் உள்ள தொடர்பு என்ன? யாத்திசைனா வந்து தென் திசைன்னு பொருள், தெற்கு திசைன்னு பொருள். நம்ம சங்க இலக்கியங்களில் வந்து யானை வந்து தெற்குன்னு ஒரு பொருள் இருக்குது. யாத்திசைனா வந்து தெற்கு திசை, தெற்கு திசையில் வாழ்கிற மக்கள் குறித்தான பதிவு தான் வந்து யாத்திசை, அவங்க வாழ்வியல் குறித்தான பதிவுன்னு எடுத்துக்கலாம். இது உங்களுக்கு முதல் படம். முதல் படமே ஒரு வரலாற்று படமாக எடுக்கணுங்கிற ஒரு எண்ணம் எப்படி வந்துச்சு? எது வந்து உங்களுக்கு தூண்டுதலாக இருந்தது? இல்லை, வரலாற்று நான் அப்படி யோசிக்கலை. நிறையா பயணம் இருக்குன்னு வச்சுப்போமே, நான் கல்லூரி முடிச்சுட்டு குறும்படங்கள்லாம் எடுக்கிறேன், சினிமா தான் வாழ்க்கைன்னு முடிவாயிடுச்சு. இல்லை பயணிக்கும் போது ஏதாவது வந்து வித்தியாசமாக பண்ணணும், 10/11 ஆகிடக்கூடாது, ஏதாவது ஒரு முயற்சி பண்ணணும்னு சொல்லிட்டு அடிப்படையில் அந்த ஒரு எண்ணம் இருக்குது. அந்த எண்ணத்தை தொடர்ந்து வந்து போகும்போது ஏதாவது ஒரு வித்தியாசமான ஒரு முயற்சினா, அந்த காலத்தில் நான் 4 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணோம், அப்போ வரலாற்று ரீதியான படங்கள் எதுவுமே வரல. அப்போ வரலாற்று சார்ந்து அந்த ஜானர் வந்து பண்ணால் அது ஒரு தனித்துவமாக இருக்கும் அப்படின்னு முயற்சி பண்ணி தான் அதை ஆரம்பித்தோம். அடிப்படையில் இந்த எண்ணமும் எப்படி வந்திருக்கலாம் அப்படின்னா, எனக்கு வரலாற்று ரீதியான அதோட என்ன சொல்கிறது, அது பிடிக்கும். வரலாறு தேடி படிக்கிறதுக்குன்னு சில பேருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும்ல, எனக்குமே வந்து வரலாற்று சம்மந்தமாக படிக்கிறது, ஆய்வாளர்கள்கிட்ட பேசுகிறது, இந்த மாதிரியான தொடர்புகள் வந்து நிறையா இருந்தனால, வரலாற்று பற்றின ஒரு பிடிப்பு இருந்ததுனால சரி அது சம்மந்தமாக படம் எடுக்கலான்னு தோணியிருக்கலாம். ஓகே. தமிழ் வரலாறு மேலே உள்ள ஒரு ஆர்வத்தில் இந்த படம் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம், அன்புன்னு கூட சொல்லலாம். ஓகே. பொதுவாக தமிழ் படங்களில் பார்த்தீங்கன்னா சோழர்களை பற்றின படங்கள் தான் நிறையா படங்கள் வந்திருக்கு, பாண்டியர்களை பற்றின படங்கள் அவ்வளோ இல்லை. நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக பாண்டியர்களை எடுக்கிறதுக்கு ஏதாவது ரீசன் இல்லை? அதுதான் காரணம், சோழர்களை பற்றி தானே நம்ம எடுக்கிறோம். இப்போ தொல்குடினா வந்து பாண்டியர்களும் வராங்கல்ல, அப்போ பாண்டியர்களை பற்றி பதிவு பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான். இப்போ நிறைய பாண்டியர்களை பற்றின பதிவுகள் நிறையா வந்துருச்சுன்னா சேரர்களை பற்றி எடுக்கலாம். இந்த மூவேந்தர்களை தாண்டி வந்து சிறுகுடிகள் இருக்காங்க, சிற்றரசர்கள் இருக்காங்க, நம்மளோட வாழ்வியல் சார்ந்த பதிவுகள்லாம் இன்னும் அப்படியே விரவி கிடக்கு, கோடிக்கணக்கில் இருக்குது. அதெல்லாமே பதிவு பண்ணுறது வந்து அடிப்படை ஏன்னா ஒரு கலையோட அடிப்படை தேவை. அது வெளிநாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா அவனோட ஹிஸ்ட்ரியை வந்து அவன் தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து கலை மூலியமாக சினிமா மூலியமாக நிறையா பதிவுகள்லாம் இருக்கும். இங்கே அந்த மாதிரியான பதிவுகள் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. நம்ம அதை பதிவு பண்ணுறது மூலயமா நம்ம எங்கேருந்து வந்தோம், நம்ம எதை நோக்கி போக போகிறோம், நம்ம எப்படி இருக்கணும், சமூக மாற்றத்துக்கு வந்து வரலாறு புரிதல் வந்து ரொம்ப தேவை. அது வெறும் உணர்ச்சி வசமாக வண்டி இருக்கக்கூடாது, நம்ம எப்படி இருந்தோம், எப்படி ஆக போகிறோம் அப்படின்றதுக்கான ஒரு அடிப்படை வந்து முன்னாடி எப்படி இருந்தோம் அப்படின்றது தேடல் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம். அந்த அடிப்படையில் தான் வந்து யாத்திசையும் வந்து உருவாச்சு. ஓகே. இப்போ பொதுவாக வந்து ஒரு லவ் மூவி இல்லை ஒரு த்ரில்லர் இல்லை ஒரு ஆக்ஷன் எடுக்கிறோன்னா அதில் ஒரு லாஜிக் லூப் ஹோல்ஸ் இருக்குன்னா பெரிய இம்பேக்டை வந்து கிரியேட் பண்ணுறாது. ஒரு வரலாற்று படம் அப்படின்னு எடுக்கிறப்ப அது வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் நம்ம கூட வந்துடுது. ஏன்னா நம்ம வந்து ஒரு தப்பான வரலாறை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தரக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்திருக்கு. இந்த படத்துக்கு நீங்கள் எந்த அளவு ரிசர்ச் பண்ணீங்க, எப்படி பண்ணீங்க? இந்த இல்லை நிறைய ஆய்வை வந்து நாங்கள் மேற்கொண்டோம், கிட்டத்தட்ட 1 வருஷம் 1.5 வருஷம் ஆய்வு பண்ணோம். நிறைய ஆய்வாளர்கள்கிட்ட வந்து நாங்கள் வந்து பேசணும். அடிப்படையில் நான் வந்து ஒரு ஆய்வாளர் கிடையாது, ஆய்வுகள்னு எடுத்துக்கும்போது அதுவே வந்து நிறைய முரண்பாடுகளுக்கு உட்பட்டு தான் இதுதான் அப்படின்னு வந்து தெளிவாக எதுவுமே சொல்ல முடியாது. ஆனால் இது இருக்கலாம் அப்படின்ற ஒரு யூகத்துக்கு கிட்டத்தட்ட உண்மைக்கு நெருக்கமாக
சொல்கிற விஷயத்தை எனக்கு சரின்னு படுற விஷயத்தை அடிப்படையாக வச்சு யாத்திசை வந்து நாங்கள் வந்து உருவாக்கியிருக்கோம். எடுத்துக்காட்டுக்கு வந்து செங்கோலே வந்து சர்ச்சையாக ஒன்று இருந்தது. செங்கோல் நாங்கள் வந்து வடிவமைக்கும் போது இது செங்கோல் கிடையாது சாட்டை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொன்னாங்க. ஆனால் நான் ஆய்வாளர்கள்கிட்ட பேசும்போது, கல்வெட்டு அறிஞர்கள்கிட்ட பேசும்போது, செங்கோல் வடிவமாக இதுதான் இருக்கலாம், இதுதான் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தரவை கொடுக்குறாங்க. அந்த தரவை தான் அடிப்படையாக வச்சு நான் பண்ண முடியும். அந்த தரவுகள் ஒரு நாள் வந்து தப்பாக கூட இருக்கலாம், ஆனால் அது அதுக்கு அடுத்த விஷயம். இப்போ எனக்கு கிடைக்கிற டேட்டாவை அடிப்படையாக வச்சு நம்ம வந்து எடுக்க முடியும். இந்த மாதிரி சின்ன சின்ன முரண்கள் இருந்தாலுமே தரவு வந்து எந்த அளவுக்கு இருக்கோ அதை வச்சு நாங்கள் வந்து உருவாக்கியிருக்கோம். இந்த மாதிரி சொல்லலாம். அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி ஆமாம், ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து அதிகம். ஏன்னா நம்மளை வந்து நம்மளே கொச்சப்படுத்திக்கூடாது, ஒன்று நம்மளை வந்து நம்மளே தப்பாகவும் காட்டிடக்கூடாது, அதே சமயத்தில் நம்மளை வந்து ரொம்ப மிகைப்படுத்தியும் காட்டிடக்கூடாது. என்ன அப்படின்றது அடிப்படை உளவியலாக பார்க்கணும், அப்புறமா புராணம் சார்ந்து பார்க்கணும். அந்த மாதிரி வந்து கொஞ்சம் வேலை பார்த்துருக்கோம், தப்பாகிடக்கூடாதுன்ற மெனக்கெடல் இருந்திருக்கு. பார்ப்போமே எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. இல்லை, என்னதான் வரலாற்று படமாக இருந்தாலும் மக்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கும், அதில் கொஞ்சம் கமர்ஷியல் எலமெண்ட் இருந்தால் தான் வந்து மக்களை வந்து இன்னும் படத்தை பார்க்க இழுத்துட்டு வரும். அது மாதிரி இந்த படத்தில் இந்த படம் முழுக்க கமர்ஷியல் படம் தாங்க. இந்த படம் வந்து ஒரு 2 மணி நேரம் படம்னா அதில் 1 மணி நேரம் வந்து சண்டை காட்சி தான். இவ்வளோ நெடிய சண்டை காட்சி வந்து வேறு எங்கேயுமே இப்போதைக்கு தமிழ் சினிமாவில் வந்து இருக்காது. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் போர்க்காட்சிகள்லாம் வச்சுருக்கோம் படத்தில். ஒரு 10 நிமிஷம் நீண்ட குழுக்கள் கிடைக்காத ஒரு பெரிய போர்க்காட்சிகள்லாம் வந்து இருக்குது. இது சண்டை அடிப்படையாக வச்சு கட்டமைக்கப்பட்டது தான் அதோடய திரைக்கதையை. அப்போ இது வந்து சுவாரஸ்யமாக தான் இருக்கும், வேகமாக தான் இருக்கும், 2 மணி நேரம் தான். அதுக்கு நடுவில் அந்த பயணத்துக்கு நடுவில் வாழ்வியல் கூறுகளை பதிவு பண்ணியிருப்போம். எடுத்துக்காட்டுக்கு போர் போகிறதுக்கு முன்னாடி நவகண்டம் கொடுக்கறது. நவகண்டம்னா என்னன்னே தெரியாது, எல்லாரும் மறந்துட்டாங்க. புதுசாக இருக்கு நவகண்டம்னா. நவகண்டம்னா வந்து இப்போ அரசன் போருக்கு போகிறான்னு வச்சுக்கோங்க. அரசன் போருக்கு போகிற தேவை வந்துருச்சு அப்படின்னா அந்த அரசன் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு விசுவாசமாக இருக்கிறவங்க வந்து தன்னைத்தானே 8 வெவ்வேறு இடத்துல அறுத்துட்டு கடைசியாக கழுத்தையும் 9வதாக கழுத்தையும் அறுத்துட்டு கடவுளுக்கு வந்து பலி கொடுத்துப்பாங்க. ஓகே, இது வந்து ஒரு சடங்காகவே நடந்திருக்கு. இப்போ இந்த மாதிரியான பதிவுகள்லாம் பண்ணியிருப்போம். கொற்றவை வழிபாடு, கொற்றவையே இப்போ யாருக்கும் தெரியல. கொற்றவை வந்து நம்மளோட தெய்வம், கொற்றவைய துர்கையா மாத்தி நிறைய பேருக்கு வந்துருச்சு. ஆனால் கொற்றவை தான் வந்து அந்த காலத்துல வழிபட்டுருக்காங்க, போர் கடவுளா இருந்திருக்காங்க கொற்றவை. அந்த வழிபாட்டு முறை எப்படி இருந்திருக்கும், திருமண முறைகள்லாம் எப்படி இருந்திருக்கும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். பொதுவாக இப்போ மக்களுக்கு வந்து ஒரு அரசர்கள், ஒரு ஏன்ஷியன்ட் வரலாறு அப்படின்னாவே வந்து சோழர்கள், சேரர்கள், பாண்டியர்கள் அப்படின்னு தான் தெரியும். ஆனால் உங்களோட இதில் வந்து பழங்குடியினரை நீங்கள் வந்து கொண்டு வந்திருக்கீங்க. அதில் எயினர்கள், பெரும்புள்ளிகள் அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பள்ளிகள் அப்படின்னு சொல்லிட்டு 2 பழங்குடியினரை வந்து கொண்டு வந்திருக்கீங்க. அவங்களோட வரலாறு நிஜமாலுமே நம்ம தமிழ் வரலாறுல இருக்கா? ஏன்னா இது நிறையா தமிழ் படிக்கிறவங்க கூட இந்த பேரை கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. இல்லை, அதுதான் அந்த தேவை இருந்ததுங்க. இப்போ எயினர்கள், பெரும்பள்ளிகள், இன்னும் நிறையா தொல்குடிகள் எல்லாம் நாங்கள் வந்து பதிவு பண்ணியிருப்போம். என்னென்னா அதை அறிமுகப்படுத்தணுன்ற ஒரு தேவை தான். நம்மளுக்கு வந்து கேட்டால் சேர சோழ பாண்டியர்களை தவிர்த்து வேறு யாரையுமே தெரியாது. அதை தவிர்த்துட்டு ஆயிரக்கணக்கில் வந்து சிற்றரசுகள், இனக்குழுக்கள், தொல்குடிகள்லாம் வந்து இருந்தது. இந்த கதை ஓட்டத்தில் எவ்வளோ நம்மளால் பதிவு பண்ண முடியுமோ அந்தளவுக்கு வந்து பதிவு பண்ணியிருப்போம். இது வந்து தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு அடிப்படை தான். இப்போ 1001 படம் இப்போ நம்ம வந்து பயங்கரமாக கொண்டாடுறோம், ஆனால் அது வந்த காலகட்டத்தில் நம்ம வந்து அந்த படத்தை பெருசாக வந்து ஏற்றுக்கல. அதுக்கு காரணம் வந்து அந்த தமிழ் உச்சரிப்பு, அவங்க பேசுகிற தமிழ் எங்களுக்கு புரியலை அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் படத்தை ஏற்றுக்கல. உங்கள் படத்துலையும் ட்ரெய்லரில் பார்க்குறப்ப சங்க தமிழ் பேசியிருக்கீங்க, அதாவது 10ஆம் நூற்றாண்டுக்கு முற்பட்ட தமிழ் வந்து பேசியிருக்கீங்க. இது எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகும், அக்செப்ட் பண்ணிப்பாங்களா, புரியுமா மக்களுக்கு? புரியும், புரியும். மக்கள் வந்து தெளிவாக தான் இருப்பாங்க. மக்களை பற்றி நம்ம குறைய சொல்லக்கூடாது. ஒரு படம் வந்து தோல்வி அடையுதுன்னா அதுக்கு அடிப்படை வந்து ஒரு காரணமாக இருக்காது, அது வந்து அந்த திரை மொழியிலேயே ஆரம்பிக்கும். அது நிறையா கூறுகள் இருக்குது. அதை வந்து ஒரு இதுதான் இப்போ 1001 தோல்விக்கு, தோல்வின்னு என்ன பொறுத்தவரை அதை நான் சொல்ல முடியாது, அது வந்து வெற்றி தான். காலம் கடந்து நின்னாலும் அது வந்து வெற்றி தான், வணிக ரீதியான வெற்றியை தான் நீங்கள் சொல்கிறீங்க என்னை பொறுத்தவரை. அதுக்கு வந்து வெறும் அந்த மொழி ஒண்டி தான் காரணம்னு வந்து நம்மளால சொல்லிட முடியாது. அதுக்கு நிறைய புறசூழல்கள்லாம் இருக்கலாம், அது வந்து பெரிய விவாதத்துக்கு உட்பட்ட விஷயம் அது. இப்போ அதை விட்டுருவோம். இப்போ யாத்திசைக்குள்ளே வரோம் அப்படின்னா
நீங்க சொல்ற அந்த ஆயத்தில் ஒருவனை வந்து அப்ப கொண்டாடல, அப்பனா யாத்திசைய கொண்டாடுங்கன்றது தானே வருது. ஓகே, யாத்திசைய பாருங்க, கண்டிப்பா ட்ரைலர் கழிச்சு நீங்க பாக்கல விஷயம் கிடையாது. வணிக ரீதியான வெற்றி வேணும்னா இப்ப பாருங்க. அதே மாதிரி மொழி வந்து சொல்லும் போது பாத்தீங்கன்னா மொழி புரியுங்க, மொழி வந்து புரியாதுன்னு எல்லாம் சொல்ல முடியாது. அது வந்து நம்மளோட மொழி தான், அதை பத்தின ஒரு அறிவை வந்து புகட்டணும். அதுக்கான வேலைகள் வந்து நாங்க பாக்குறோம்னு வச்சுக்கோமே. அதே மாதிரி திரைப்படம் வந்து காட்சி மொழி தான், அது வந்து கான்வர்சேஷன், நாடக டிராமா கிடையாது அது. அதனால விஷுவலா எங்களால நிறைய கதைகள் சொல்லிட முடியும்னு எங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருக்கு. அதை தாண்டி மக்கள் வந்து அந்த மொழியை வந்து ரசிக்கிறதுக்குனே வருவாங்க. இப்படிதான் நம்ம பேசியிருக்காங்க, நம்ம முன்னோர்கள் வந்து இப்படிதான் பேசியிருக்கோம் அப்படின்ற ஒரு ஒரு வியப்பு ஒன்று இருக்குல்ல, ஒரு சந்தோஷம் ஒன்று இருக்குல்ல, அதுக்காக வருவாங்க. அதை தாண்டி வந்து இதை கிட்டத்தட்ட ஒரு ஆயிரக்கணக்கான வழக்கில் வந்து சொற்கள் இருக்கு. இந்த சொற்கள்லாம் வந்து இருந்துதா அப்படின்ற ஒரு ஒரு வியப்பு இருக்கும் இந்த படம் பார்க்கும் போது. அது ஒரு வந்து ஒரு மாதிரி ஒரு அனுபவம் கொடுக்கும். ஆங்கில படத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அக்கப்ளிட்டோ அந்த அவதாரம் எடுத்தீங்கன்னா ஆவி மொழின்லாம் பேசுவாங்க, அந்த மாதிரி இதுவும் ஒரு அனுபவமா இருக்கும். நம்ம கிட்டத்தட்ட படம் பார்க்குறப்ப நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா அது மாதிரி படங்கள் மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த மாதிரி படங்கள் மாதிரினா அதை தழுவி இருக்காது, அதோட தன்மை வேற, இதோட தன்மை வேற. படம் பார்த்தீங்கன்னா அவங்களால புரிஞ்சிக்க முடியும், அந்த படம் பார்த்தா அவங்களால புரிஞ்சிக்க முடியும். ஒரு பாடல் காட்சியில் வர ஒரு பெண்ணாக இருக்கட்டும், அதே மாதிரி அரசரோட உடைகளாக இருக்கட்டும், இதுக்கெல்லாம் ரெஃபரன்ஸ் எங்கேருந்து எடுத்தீங்க, எப்படி பண்ணீங்க? அடிப்படை வந்து நம்மளுக்கான தரவுகள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயங்கள் தாங்க. எயினர்கள் பற்றி கேட்டீங்க, எயினர்கள் பற்றி தொல்காப்பியம் பேசு. மக்களும் நம்ம பாண்டிய நாட்டில் இருக்கிற மக்களும் பாண்டிய அரசனும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க, பெரிய வித்தியாசமே தெரியல. சின்ன பாண்டியர்களுக்கும் ஆமைக்கும் உள்ள தொடர்பு என்ன? அது ஏன் அந்த முதல் நம்மளோட என்ன சொல்றது, இப்போ ஒரு விஎஃப்எக்ஸ் வந்து நாங்கள் படத்துக்கு அப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் சொல்லுவாங்க, அதில் வந்து நாங்கள் திட்டம் மனிதர்கள் தான். இல்லை, உங்களுக்கே இது வந்து முதல் படம், அதுவும் வந்து ஒரு வரலாற்று படம் அப்படிங்கிறப்ப பெரிய சேலஞ்ச். புது முகங்களாக இருக்கப்ப எப்படி எல்லாருமே வந்து ஒரே அப்படிங்கிறதுக்காக. இப்ப பொன்னியின் செல்வன்ல பாண்டியர்களை வந்து ஒரு நெகட்டிவ் கேரக்டர் மாதிரி காட்டியிருக்காங்க, உங்க படத்துலயும் அவங்கள பார்த்தா காட்டு மிராண்டிகள் மாதிரி காட்டியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் வருது. இப்போ படத்துல வரவங்க வந்து பாத்தீங்கன்னா